ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட்டாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் சமைக்க போறது ஹெல்தியான உளுந்து சட்னி. செய்முறை பார்க்கலாம். இப்போ ரெண்டு தேங்காய் சல் துருவி வச்சிருக்கேன், அதை பேன் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம், லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். தேங்காய் வறுத்தா சட்னி நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்ப நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கேன், இதையும் நல்லா ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வத்தல் எடுத்து வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்ப நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, இதையும் தனியா எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்ப நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், இது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 8 வெள்ளைப்பூடு பல்லு எடுத்திருக்கேன், அதுல வந்து புளி கொஞ்சமா வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒண்ணா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல நெய் ஊத்துறதுன்னா நல்லது உடம்புக்கு. ஆனா உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆன ஏதாவது ஊத்தணும்னாலும், வேற ஆயில் ஊத்தினாலும் ஊத்திக்கலாம். தேங்காயும் நல்லா இருக்கும், ஊத்திக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம், தக்காளி, புளியெல்லாம். இப்ப ஏற்கனவே நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கோம் உளுந்தும் தேங்காவும், அதெல்லாம் ஒன்னா போட்டு மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, புளி, அத இப்ப மிக்சியில போட்டுக்கலாம். அந்த தேங்காவை போட்டுக்கலாம். இந்த வறுத்து வச்சிருந்த உளுந்து மிளகாய் வத்தலையும் போட்டுக்கலாம். இப்ப உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோ, சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்ப இத அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். சட்னி அரைச்சாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். சட்னி ரொம்ப அரைக்க கூடாது, இந்த மாதிரியா தான் இருக்கணும், ரொம்ப மையா அரைக்க கூடாது. இப்ப தண்ணி வேணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஊத்திக்கோங்க, எவ்வளவு வேணுமோ நீங்க தண்ணி பார்த்து ஊத்திக்கோங்க. சில பேர் கட்டியா வேணும்னா இப்படி வச்சு கூட சாப்பிடலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம்.
இப்ப சட்னி தாளிச்சிடலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். உளுந்து சட்னி இட்லிக்கும் தோசைக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி லெமன் ரைஸ்க்கும் புளியோதரைக்கும் நல்லா இருக்கும். இப்ப உளுந்து சட்னி ரெடி. இந்த சட்னியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.